வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் அன்பு சகோதரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, இந்த ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து நம்ம லைனிங் தான் எல்லாமே வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கைக்கும் பேக் சைடும் வைக்கிறதுக்கு அந்த பார்டரை கட் பண்ணிக்கலாம். இது பஃப் கையே, அதனால் பார்டரை கட் பண்ணிடுவோம். ஒரு சைடு இருக்கிறத நம்ம ஒரு இதை வந்து பேக் சைடு கொடுத்துடலாம், ஒன்று வந்து கைக்கு கொடுத்துடலாம். இது வந்து நம்ம நெக்கு வந்து அடித்து திருப்ப போகிறனால நம்ம பேக் சைடு மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் அரை இன்ச்சு இல்லைன்னா கால் இன்ச்சு விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைனிங் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து முன்பக்கம் வைக்கலாம். இதில் வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்து மாற்றி கித்தி வச்சிட்டோன்னா சரியாக வராது. ரெண்டாவது வந்து நீங்கள் வைக்கிற லைனிங்கும் நம்ம ரெண்டும் ஒரே மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை ஒன்று மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து மறுபடியும் பிரித்து வைக்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் வந்து மெட்டீரியல் கம்மியாக இருக்கும் கிளாத்து, அப்போ வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வைக்கும் போது ரெண்டு சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க, ஏன்னா ரெண்டு ஒரு பக்கமாக வரணும், அது மட்டும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் லைனிங் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நகலை அது செய்யாது. நீங்கள் ரெண்டாவது தையல் போடுறதோட இந்த லைனிங் வைக்கிறது ரொம்ப பெட்ருங்க, ஏன்னா நூலும் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. நமக்கு வந்து இந்த சில கிளாத்து வந்து இழுக்கும், அப்போ ஊசி வந்து இழுக்கும் சாஃப்டாக இருந்துச்சுன்னா, ரெண்டாவது வந்து சுருங்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் லைனிங் இந்த மாதிரி வச்சுட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து லைனிங் வச்சு ரோல் பண்ணி கட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும், உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நம்ம எப்போ வேணாலும் தைச்சிக்கலாம். மொத்தமாக இப்போ ஒருத்தவங்க ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது நைட்டே கட் பண்ணி ஃபுல்லாக லைனிங் வச்சு ரோல் பண்ணி கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மறுநாள் கூட உட்காந்து அந்த அஞ்சு ப்ளவுஸும் முடிச்சிடலாம். ஏன்னா வந்து ஒன்று ஒன்று தனித்தனியாக எடுத்து எடுத்து மிஷினில் வச்சு சுற்றிலும் ஓட்டி கஷ்டம்தான். அது எல்லாமே நம்ம மிஷினில் தைச்சு நம்ம மறுபடியும் தைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ப்ளவுஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், அது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ முன்னாடி வந்துட்டு ஒரு பக்கம் வச்சிட்டோம், இன்னொரு பக்கமும் வச்சிடலாம். பூனம் மெட்டீரியல்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் குத்துற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து பூனம் மெட்டீரியல் வச்சு மிஷினில் தைச்சிருப்பாங்க, அது லைனிங் தனியாக அந்த மெட்டீரியல் தனியாக அப்படியே தொங்கும். உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் இது மாதிரி லைனிங் வைங்களேன், பூனம் மெட்டீரியலுக்கு மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் தைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி முன்னாடி வந்து நம்ம அந்த டாட் பிடிக்கிறேன்னா நல்லா தைச்சி விட்ருங்க, அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு தைக்கிறதுக்கு. பூனை மெட்டீரியலுக்கு நீங்கள் இந்த மாதிரி லைனிங் வச்சு தைச்சி பாருங்களேன், சுருக்கமே வராதுங்க, நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு செகண்டு தான் நீங்கள் மிஷினில் வச்சு தைக்கிற டைமோட, இது ரொம்ப கம்மிங்க. எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி லைனிங் வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மாற்றி வச்சிட்டோம்னா அதை பிரித்து வைக்கணும். சில நேரம் வந்து மெட்டீரியல் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கைக்கு வச்சிடலாம். இது பஃப் கை, நம்ம வச்சு லைனிங் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்கிறப்ப ஃபிளிட்ஸ் வச்சுட்டு நம்ம பார்டர் வச்சுக்கலாம். இந்த ஃபுல்லாக தைக்கிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு போடுறேங்க, இல்லைன்னா நான் இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக தைச்சி முடிச்சாச்சு, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். இது மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணி கட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் தைக்கலாங்க, ஏன்னா வந்து ஃப்ரீயாக இருக்க டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி லைனிங் வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக கட் பண்ணிடுங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே நம்ம லைனிங் வச்சாச்சு, என்னென்ன இது ஒன்று ஒன்று தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் லைனிங் வச்சு தைச்சி பாருங்கள். நான் சொல்கிறதுக்காக, ஏன்னா 25 வருஷமாக இதே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் சொல்கிறதுக்காக ஒரே ஒரு ப்ளவுஸ் இது மாதிரி நீங்கள் லைனிங் வச்சு தைச்சி பாருங்கள், அது எப்படி இருக்குன்றத கமெண்டில் எனக்காக சொல்லுங்கள். ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. இது ரெண்டும் ஒரே மாதிரி வச்சாச்சு, இது மாதிரி தான் இருக்கணும். இது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.